ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேஸ் ஃபில்லிங்கில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பார்ட் டூவில் வந்து அந்த ஐஸ் பார்ட், ஐ லேஷஸ், அந்த ஐஸ் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற ஐ பால்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு இந்த பார்ட் டூ வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த ஐ லேஷஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஐ லேஷஸ்க்கு வந்து நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், மேலேருந்து எடுத்து கீழே ஒரு லாக் செயின், திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து கீழே இழுக்கிறோம். அது லாக் ஆகிற இடத்துல ஒரு லாக் செயின், லாக் செயின், திருப்பியும் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், திருப்பியும் மேலே மேலே பஞ்ச் பண்ணி, அதாவது அந்த ஐ லேஷஸ் எப்படி வருமோ அதுக்கேற்றாப்பில் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். திருப்பி லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் போடுறது வந்து நம்ம அந்த ஐ லேஷஸ் வந்து உங்களுக்கு பெருசாக, அதாவது லாங் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லாங் லாங்காக போடணும். பக்கத்துலேயே நெருக்கமான ஐ லேஷஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச்சை ரொம்ப பக்கம் பக்கமாக போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஐ லேஷஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துட்டு இதை பார்த்தா மட்டும்தான் புரியும். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்ட் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் கரெக்டாக அந்த கண்ணுக்கு மேலே வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த அவுட்லைன்லேயே நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணணும். இனி வந்து நம்ம வந்து இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஐ பால்ஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஐ பால்ஸுக்கு வந்து நான் பிளாக் கலர் தான் கொடுக்குறேன். பிளாக் கலர் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுத்துருக்குறேன். இந்த ஐபால்ஸுக்கு உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர அந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக ஃபில் பண்ணுங்கள். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பிக்சரில் வந்து ஐஸ் எப்படி இருக்குதோ, அதாவது அந்த பிளாக், அந்த பிளாக் கலர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நம்மளும் பிளாக் கலரே கொடுக்கணும். எங்கெல்லாம் அந்த கிளேர் அடிக்கிற மாதிரி ஒயிட் கலர் இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஒயிட் கலர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கரெக்டான அந்த ரியல் ஐஸோட எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். உள்ள தாம்பூ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, செயின் ஸ்டிச்சை வந்து நெருக்கமாக கொடுக்கறது அந்த தாம்பூ ஸ்டிச், அதுதான் நான் வந்து கொடுக்குறேன். ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய ஃபேஸ் போர்ட்ரேட் ஆர்ட் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஐஸில் உள்ள அந்த பிளாக் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து அங்கே வர அந்த ஐஸோட
அந்த இன்னர் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கும் நான் வந்து பிளாக் கலர் த்ரெட் தான் கொடுக்குறேன். அந்த ஐஸோட அந்த உள் பார்ட்டில் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து ஒயிட் கலரில் கிளேர் அடிக்கிற மாதிரி, அதாவது அங்கே நம்மளை வந்து பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அதுக்கு நான் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து அந்த ஒயிட் கலரை விட்டுட்டு மற்ற இடத்துல நான் வந்து ஃபில்லிங் கொடுக்குறேன். இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு நான் வந்து மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து பிளாக் கலரில் ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த நம்மளை வந்து பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு கிளாரிங் எஃபெக்ட். இந்த ஐஸ் பார்ட் வந்து கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தான் போடணும். ஒரு பிக்சர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையான ஒரு உயிர் கொடுக்கறதே இந்த கண்கள் தான். அந்த கண்களை வந்து நம்ம வந்து நிதானமாக நிறுத்தி பொறுமையாக தான் போட்டாகணும். நம்ம வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிற ஐபால்ஸில் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இனி உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷேடு கொடுக்குற சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த உள்ள இந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இதுவும் நம்ம மெதுவாக பொறுமையாக நிதானமாக ஃபில் பண்ணுங்க. அதான் செயின் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன், அதாவது தாம்பூர் ஸ்டிச்சு. நம்ம குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுவோம்ல, அதே தாம்பூர் ஸ்டிச்சு தான் கொடுக்குறேன். இதை வந்து செயின் ஃபில்லிங்னும் சொல்லலாம், தாம்பூர் ஸ்டிச்னும் சொல்லலாம். இந்த ஒயிட் பார்ட்டை வந்து மெதுவாக நிதானமாக பண்ணணும். அந்த ஒரு சின்ன ரவுண்டாக ஒரு பிளாக் கலர் இருக்குல்ல, அதில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இப்போ இந்த ஐபால்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஐஸையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஐஸையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் இனி வந்து என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.